நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தில் 50 வயது பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பெண்ணுறுப்பை சிதைத்த சம்பவமானது தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் பதுன் மாவட்டத்தில் இரவு 50 வயது பெண் ஒருவர் கோயிலுக்கு சென்றார். அங்கு சாமி கும்பிட்டு விட்டு திரும்பி வந்த அவரை அங்கு காரில் வந்த 3 பேர் கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்த காட்டுப்பகுதியில் வைத்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரமும் செய்துள்ளனர். கொடூர எண்ணம் கொண்ட அந்த கும்பலின் முயற்சியை தடுக்க நினைத்த அந்த பெண்ணை அவர்கள் கொடூரமாகவும் தாக்கியுள்ளனர். இதில் அவரது இடுப்பு மற்றும் கால் எலும்புகளும் முறிந்தன. கோயிலுக்கு சென்ற பின் திரும்பி வராததால் அச்சமடைந்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் போலீசில் புகாரும் அளித்துள்ளனர். அதன் பேரில் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் அவர் அருகே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் சடலமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பெண்ணின் உடலுக்கு பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. இதில் இரும்பு கம்பியால் அந்த பெண்ணின் பிறப்புறுப்பு பகுதிகள் கொடூரமாக சேதமடைந்திருப்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் அந்த பகுதியைச் சேர்ந்த மகான் பாபா சத்யநாராயணா, அவரது ஒரு உதவியாளரான வேதாரம், டிரைவரான ஜெய்பால் ஆகியோர் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தற்போது தலைமறைவாகியுள்ள அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக போலீசார் ஈடுபட்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். டெல்லியில் அரங்கேற்றிய இந்த நிர்பயா சம்பவம் போல 50 வயது பெண்ணுக்கு தற்போது நிகழ்ந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது.